Subscribe now and press the bell icon. Never miss an update. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜிகே ஜெயின் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கிராஃப்ட் டீச்சராக இருக்கேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ட்ராயிங் சொல்லி கொடுக்க போகிறேன். அந்த ட்ராயிங்கில் கேட் எப்படி வரையிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கேட் எப்படின்னு பாருங்கள். நம்ம கேட் தான் வரைய போகிறோம். அது எப்படி வரையிறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு பென் போட்டுடுங்க. ஒரு காவலை இப்படி இதெல்லாம் எது ஈவனாக இருக்க மாதிரி ஒரு காவல் எடுத்து போட்டுருக்கேன். இந்த காவல் இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல மேல் சைடில் ஒரு ஆஃப் பெண்டு, திரும்பியும் டவுனில் ஒரு பெண்டு, அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு பெண்டு. இதுதான் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கல வாங்க. இப்போ இந்த பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்ன பண்ணிக்கோ, ஒரு காவலைன், அதே மாதிரி இந்த சைடில் ஒரு காவலைன், அப் சைட் டவுன், அதே மாதிரி வீடியோ, புரியுதுங்களா? அப்சைட் அண்ட் டவுன், ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பார்ட், இந்த பார்ட்டை லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்து இப்படியும் இருக்கிறீங்க. இந்த ஒரு பெண்ட் லைன், லைட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட், திரும்ப ஒரு காவலைன், அதே மாதிரி இந்த சைடில் லைட்டாக ஒரு பெண்டு, ஒரு ஸ்ட்ரெயிட்டு, அப்படியே ஒரு காவலைன், இந்த இடத்துல லைட்டாக ஒரு காவலைன். இவ்வளோதான் அதனுடைய ஃபேஸ் பார்ட். என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஒரு பெண்ட் கொடுத்துருக்கோம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்திருக்கு, அதே ஒரு பெண்டு, இந்த இடத்துல ஒரு சி மாதிரி, சி இப்படி போடுங்க இல்லையா, அதை டவுன் மார்க்ஸில் இப்படி போடுங்க. அதுதான் இந்த பார்ட்டு. இதுக்கப்புறமா பாருங்கள் இந்த ஐ பார்ட். ஐ எப்படி பாருன்றதுன்னா, லைட்டாக ஒரு பெண்ட் கொடுங்க, அதே மாதிரி கீழே இருந்தும் ஒரு பெண்டு, அதே மாதிரி ஆப்போசிட் சைடில், ஓகேங்களா? கீழே பாருங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி ஐ, லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று, இல்லை மிடில் இந்த மாதிரி ஒரு ஷேப் போடுங்க, ஓவல் ஷேப். இந்த ஓவல் ஷேப்பு இந்த மாதிரி போட்டுட்டு அதை ஃபுல்லாக டார்க் பண்ணிடுங்க பிளாக் பென்சிலில், புரியுதுங்களா? அது கண் பார்க்கும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு யூ மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த மாதிரி ஷேப் ஆஃப் சர்க்கிள் எடுத்துவாங்க. திரும்பியும் இந்த இடத்துல இந்த மாதிரி, ஓகேங்களா? அதில் நோஸ் பார்க்கணும். இப்போ இங்கேருந்து ஒரு டாட் மார்க்கிங் கொடுங்க. சின்ன சின்ன சின்னதாக டாட் மார்க்கிங் கொடுக்கணும் நீங்கள். அந்த டாட் மார்க்கிங் வந்து இப்படி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு இந்த மாதிரி முடி இருக்கும் இந்த இடத்துல, மீசன்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? இப்போது ஹெட் பார்ட் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல லைட்டாக ஒரு மெல்லிசாக ஒரு கோடு போடுங்க. இப்போ பாடி பார்ட் பார்க்க போகிறோம். பாடி பார்ட் பாருங்கள், இந்த இடம் நல்லா இப்படி கர்வாக இப்படி வரணும். அதே மாதிரி இந்த பார்ட் என்ன பண்ணணும், இங்கேருந்து அப்படியே வளைஞ்சிட்டு இப்படி நேராக போயிட்டு அப்புறமா இப்படி பெண்ட் ஆகிட்டு அப்படி கீழே வரணும், புரியுதுங்களா? ஒரு எஸ் ஷேப் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக இப்படி பெண்ட் பண்ணி இப்படி கொண்டு போவாங்க. இந்த இடத்துல மட்டும் பெண்ட் பண்ணி இப்படி நேராக கொண்டு வந்துட்டு இந்த இடத்த கொஞ்சமாக இப்போ பேக் ஃப்ரெண்ட்டில் பெண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி யூ டைப், ஒன் டூ த்ரீ, எத்தனை வந்துட்டு பாருங்க, ஒன் டூ த்ரீ. அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி க்ராஸ் பண்ணிவிட்டு அந்த லைன் அப்படியே நேராக கொண்டு இதோடு ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போது இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டில் இருந்து ஒரு இன்னொரு ஷேப் கொடுக்க போகிறோம். நம்ம இந்த ஷேப் கொடுத்து இங்கேயும் அதே மாதிரி தான், இந்த இடத்துல இப்படி வந்துட்டு இந்த இடத்துல இப்படி பெண்ட் பண்ணி ஒன் டூ த்ரீ, இதே இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி கொடுப்போங்க. இதனுடைய ஒரு கால் இன்னொரு கால். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல லைட்டாக இது ஒரு ஷேப், இந்த இடத்துல இந்த மாதிரி ஷேப் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி இதோடய இது வரணும். இப்போ இங்கே பாருங்கள் இந்த ஷேப் எப்படி போடுதுன்னு பார்க்கலாம். இந்த ஷேப் இங்கே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். நம்ம இங்கே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி க்ளோஸாக கொண்டு வரலாம். இந்த இப்படி பண்ணிட்டோம் இல்லையா, அப்படியே இப்படி போயிட்டு கீழே அப்படியே ரவுண்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்துடலாம். இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு இந்த பெரிய பார்த்தா இது இப்படியே இருக்கட்டும். நீங்கள் எப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். ஒன்றுன்னா
பண்ணி பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா டிஃபைன் பண்ணி வைங்க. இந்த இடம்லாம்